ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கான வேகன்சியை லாஸ்ட் இயர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு எக்ஸாம் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, எண்ட் ஆஃப் த ஏப்ரல் மந்த் அண்டு ஃபஸ்ட் ஆஃப் த மே மந்த்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு புக்கு பார்த்தீங்கன்னா, சக்தி பப்ளிகேஷன் வந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அந்த புக்கு நான் வாங்கியிருக்கேன். அந்த புக்கு எப்படி இருக்குன்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சக்தி பப்ளிகேஷன் சுப்ரீம் கைடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது டேஞ்சன்கோ, தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இந்த புக்கு நான் வந்து சிவில் இன்ஜினியரிங்காக வாங்கியிருக்கேன். இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்சஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. இது மூணு தான் ஈவிக்கான சிலபஸ். இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, டான்செட் கொஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க, புக்கு இப்படி உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேஜ். செகண்ட் பேஜ் வந்து எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 364 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 28 வேகன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 2% 8 வேகன்சி இருக்குது மொத்தம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 125 வேகன்சியும், சிவிலுக்கு பார்த்திங்கன்னா 75 வேகன்சி இருக்குது. இந்த ஸ்கேல் பே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கேல் பே தான் தராங்க. 39,000 மேலே தான் ஸ்கேல் பே ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு இருக்கும். இது வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து எக்ஸாமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக் இருக்கும், பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் இருக்கும். அடுத்து காமனாக வந்து உங்களுக்கு என்ன பிரான்ஞ்சோ அந்த பிரான்ஞ்சோட இன்ஜினியரிங் பிரான்ச் வந்து இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் மொத்தம் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. தப்பாக இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் இருக்கும். இதில் மொத்தம் வந்து 35 கொஸ்டின் இருக்கும். இதில் 20 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு வந்து கரெக்டாக எழுதுகிற கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ஆன்சர், தப்பாக இருந்தால் 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அடுத்து வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ சிவில்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டு, மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து மொத்தம் 60 கொஸ்டின் கேட்பாங்க. 60 அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், தப்பாக இருந்தால் வந்து 1/3 மார்க். இந்த புக்கு நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் வந்து இதோட விலை வந்து 700 போட்டிருந்தாங்க. 700, அதாவது ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து 700 வந்துச்சு. இந்த புக்கில் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 790 போட்டிருக்காங்க. புக்கை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சன்கோ 2018 எக்ஸாம் சால்வ்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2015-17 வரை இருக்கக்கூடிய கொஸ்டினை சால்வ் பேப்பர் போட்டிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு சால்வ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஸ்டடி மெத்தீரியல் அண்ட் அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக சப்ஜெக்டேஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், கான்கிரீட்டிவ் மெத்தட்ஸ், இந்த மாதிரி வந்து செக்ஷன் வைஸாக தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து ரெண்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. 2004-2019 வரை இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்லேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் பற்றி தனியாக கொடுத்துருக்காங்க. தனியாக முன்னாடி ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் வந்து தனியாக ஆப்ஜெக்ட் டைப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு, வெக்டர் கால்குலஸு, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அண்டு காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸு, நியூமெரிக்கல் மெத்தட்ஸு, அப்டேட் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரீவியஸே சால்வ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியல் தனித்தனியாக வந்து முன்னாடி வந்து டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளைடு மெக்கானிக்ஸுக்கு தனியாக, மெட்டீரியல் சயின்ஸுக்கு தனியாக, சிவிலுக்கு தனியாக, எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக, மெக்கானிக்கலுக்கு தனியாக, கம்ப்யூட்டர்ஸுக்கு தனியாக, பிசிக்ஸுக்கு தனியாக, கெமிஸ்ட்ரிக்கு தனியாக, தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அதிலிருந்து ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் புக்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் சால்வ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, புக்கு இப்படின்னு உள்ளே பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டேஞ்சன்கோ 2018 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. கொஸ்டின் அப்படி கொஸ்டின் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக் கொஸ்டின் வந்து ஃபுல்லாக மேத்தமெட்டிக் கொஸ்டின், அடுத்து பேசிக் சயின்ஸ் கொஸ்டின், சிவில் கொஸ்டின் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக சொல்யூஷன் வந்து தெரில, கரெக்டாக ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து இது, ரெண்டுக்கு இது, மூணுக்கு இது, அந்த மாதிரி ஆன்சர் மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பெருசாக சொல்யூஷன் வந்து இதில் இல்லை. இது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் இயர் டேஞ்சன்க்கு கொஸ்டின், அதுவும் கொஸ்டின் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை. இப்போ அடுத்து நம்ம டிபார்ட்மெண்டல் பேப்பரு. இது சிவில் புக்குனால ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரலில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெக்கானிக்ஸுக்கு மட்டும் லைட்டாக வந்து டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன,
பிரின்சிபல் செஷன் என்ன இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த தியரி ஆஃப் ஃபெயிலியர்ஸ்னு சொல்லிட்டு சுனிதா மித்ரில் நிறையா கான்செப்ட் இருக்குது, ஆனால் சும்மா கொஞ்சோன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங் மட்டும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த மாதிரி கொஸ்டின் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நிறையா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். மொத்தம் 67 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெத்திலுக்கு மட்டும் 67 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து கேட்டுருக்காங்க, அதுக்கு டீட்டெயில்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது சில நியூமெரிக்கல் கொஸ்டினுக்கு மட்டும் டீட்டெயில்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில டைரக்ட் கொஸ்டினுக்குலாம் அப்படியே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு. ஃபஸ்ட்டு இருக்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கு மட்டும் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லிட்டு ரெண்டு பேஜ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் மத்த சப்ஜெக்ட் எதுக்குமே தரல. முன்னாடி ஆனால் ஸ்டடி மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க, ஆனால் ஸ்டடி மெட்டீரியல்லாம் கிடையாது, வெறும் அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கும் அதே மாதிரி தான், எல்லா கொஸ்டின் நிறையா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 105 கொஸ்டின், 105 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழே ஆன்சர் வந்து கீழே கொடுத்துறாங்க. இது வந்து சில ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே தனியாக வந்து பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சில டைரக்ட் கொஸ்டின் தியரி கொஸ்டினுக்குலாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் தரல, சில ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டினுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கான்கிரீட் மெத்தட்ஸ் இந்த மாதிரி தான் எல்லா சப்ஜெக்டும் அப்படியே ஃபாலோ ஆகுது, கீழே ஆன்சர் கொடுத்துறாங்க. சில முக்கியமான கொஸ்டினுக்கு மட்டும் டீட்டெயில்டு ஆன்சர்னு சொல்லிட்டு, முக்கியமான கொஸ்டின் மீன்ஸ் நியூமெரிக்கல் கொஸ்டின் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலில் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து எதையும் படிக்க முடியாது இந்த புக்கில் எனக்கு தெரிஞ்சு, வேணும்னா படித்து முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது வந்து இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் சர்வேயிங் நியூ டாபிக் சர்வேயிங்கில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஒவ்வொரு யூனிட்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 கொஸ்டின், ஃப்ளூய்ட் மெக்கானிக்ஸில் அப்ராக்சிமேட்டாக 100 கொஸ்டின், சர்வேயிங்கில் அப்ராக்சிமேட்டாக 100 கொஸ்டின், ஒரு ஆவரேஜாக 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒவ்வொரு சாப்டர்லேயும். இது வந்து அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஐ திங்க் இது டிரான்ஸ்லேட் கொஸ்டின் நினைக்கிறேன். 2014லேருந்து 14 கொஸ்டின் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு கொஸ்டின். இதெல்லாம் கொஞ்சம் ரியல் கொஸ்டினாக இருக்கும், கொஞ்சம் சால்வ் பண்ண வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது அந்த எக்ஸாம் ஃபீல் கிடைக்கும், எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இதுக்கு ஆன்சர் வந்து டேரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை, டேரெக்டாக ஆன்சர் வந்து இந்த மாதிரி கொடுத்துறாங்க. இந்த கொஸ்டினுக்கு இது, இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு இது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வருஷத்தையும் கொடுத்துருக்காங்க. எல்லா வருஷத்துக்குமே பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை, சில வருஷத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. இவருங்க சில சில இருக்குது பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2018 கொஸ்டின் இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. பின்னாடி வந்து சில முக்கியமான ஐ மீன் இந்த ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டினுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் எக்ஸ்ப்ளனேஷன் தர மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டினாக இருந்தால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் சாப்டர் வந்துடுவோம். இது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், எல்லாத்துக்குமே இது வந்து காமன், எல்லாத்துக்குமே காமனான டாபிக் தான். இது மெக்கானிக்கல் புக் ஆனாலும் சரி, எலக்ட்ரிக்கல் புக் ஆனாலும் சரி, இதுக்கப்புறம் வரதெல்லாம் காமனாக தான் இருக்கும். சாப்டர்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தனியாக கடைசியாக தனியாக கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு நான் புக்கு பார்க்கும்போது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினேட் அண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, அதை பற்றி ஒவ்வொன்றை பற்றி மைனஸ்னா என்ன, ஒரு மேட்ரிக்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஸ்டடி மெத்தில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாகவே வந்து பெரிய தியரி பேஸ்டாக தான் கொடுத்துருப்பாங்க, ராம்பிளாக பேஸ்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக தியரி பேஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து முன்னாடிக்கு தியரி வந்து லைட்டாக கான்செப்ட்டுக்கு வந்து ரீட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதுக்கு ஒவ்வொரு நிறையா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, மேத்தமெட்டிக் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேஜுக்குமே கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். மேக்ஸுக்கெல்லாம் சால்வ்டு கொடுத்துருக்காங்க, இந்த மேட்ரிக்ஸ் முடிஞ்சோடனே மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் முடிஞ்சோடனே டீட்டெயில்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயில்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. சில முக்கியமான கொஸ்டின் இப்படி வந்து வந்துச்சு, மேத்தமெட்டிக் எனக்கு தெரிஞ்சு எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணியிருக்காங்க, இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்னா கூட படிச்சிடலாம், மேத்தமெட்டிக் கொஞ்சம் சால்வ் பண்ண ஆன்சர் இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணியிருக்காங்க, இப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணியிருக்காங்க. 28, 29, 30, 31 எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 116 கொஸ்டின், 116 கொஸ்டின் இருக்குது, 116 கொஸ்டினுமே சால்வ் பண்ணியிருக்காங்க. மேத்தமெட்டிக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டின் வீதம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த செகண்ட் சாப்டர் கால்குலஸ் அண்டு
டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான சாப்டர். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இந்த ஜாக்கபியன் மெத்தட் இந்த மாதிரி மெத்தட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, யூலர்ஸ் தியரம், இது மேக்ஸிமம் மினிமம் கிடைக்கிறது, இது கொஞ்சம் முக்கியமான சாப்டர். இதுக்கும் வந்து ஸ்டடி மெத்தட் வந்து இப்படி வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராப்ளம் அப்ளிட்டி கொடுத்துருக்காங்க, இதுக்கு நிறைய அப்ளிட்டி கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் மேத்தமெட்டிக் வந்து நல்லாவே இருக்குது புக்கு, நிறையா அப்ஜெக்டிவ் புக் கொடுத்துருக்காங்க, கீழே அப்படி ஆன்சர் கொடுத்துறாங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 203 கொஸ்டின், மொத்தம் 203 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேத்தமெட்டிக் கொஞ்சம் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், மொத்தம் 203 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தனித்தனியாக டீட்டெயில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, எல்லா கொஸ்டினுக்குமே டீட்டெயில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில் ஆன்சர். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, புதுசாக படிக்கிறவங்க கூட கொஸ்டினை பார்த்து பின்னாடி வந்து இந்த சொல்யூஷனை பார்த்து பார்த்து கூட நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் மேத்தமெட்டிக் இருக்குது. அடுத்து வெக்டர் கால்குலஸ், இதுக்கும் சேம் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேடி கொடுத்துறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்ஜெக்டிவ் குவஸ்டின் நிறையா கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் அதே மாதிரி தான், கடைசியாக வந்து தனியாக வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மேத்தமெட்டிக் எல்லா சாப்டருமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது புக்கு, ஒரு டெக்னிக்கலை கம்பேர் பண்ணும்போது மேத்தமெட்டிக் வந்து பர்சனலாக எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிறையா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினுக்கு பின்னாடி வந்து சொல்யூஷன் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸாமினேஷன்லேயே சால்வ் பண்ண கொஸ்டின் வந்து எக்ஸாம்லேயே வந்து மேத்தமெட்டிக் கேட்ட கொஸ்டின்லாம் கொஞ்சம் சில மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2010 எக்ஸாமினேஷனில் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து அப்படியே டேரெக்டாக மேத்தமெட்டிக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது டிரான்செட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஆன்சர் இருக்குது. இப்போ டான்செட்டுக்கும் அந்த TNEB-ல வர அந்த டேஞ்சன் டோஏக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி சிலபஸ் தான், அதனால் வந்து டான்செட்டோட கொஸ்டின்ஸும் சேர்த்து அவங்க கொடுத்துறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து 2010 மேத்தமெட்டிக்ஸ் டீடெயில்டு கொஸ்டின் டீடெயில்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின்லாம் வந்து ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, மேத்தமெட்டிக் கொஞ்சம் பரவாயில்ல பெட்டர். இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மேத்தமெட்டிக் நிறையா பேஜஸ் மேத்தமெட்டிக் தான் இருக்குது இந்த புக்கில். அப்புறம் வந்து இப்போ பேசிக் சயின்ஸ் இருக்குது, பேசிக் சயின்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே காமனான பேப்பர் தான். இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு புக்கு வேணாலும் இதுவும் சேமாக தான் இருக்கும். இதில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்ளைடு மெக்கானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸு, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ளைடு மெக்கானிக்ஸ், இது சிவிலும் படிப்பாங்க மெக்கானிக்கலும் படிப்பாங்க, யூஜிலேயே படிப்பாங்க, அதை வந்து கொஞ்சம் நல்லா டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. பேசிக் சயின்ஸும் கொஞ்சம் எனக்கு நல்லா கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது, எல்லாமே தனித்தனியாக ஒரு டாபிக் வச்சு நிறையா வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தனித்தனியாக, இப்போ ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக் பண்ணுவோம், அது மாதிரி தனித்தனியாக சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸு நிறைய வந்து கொஞ்சம் நல்லா டெப்த்தாகவே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது, சிலபஸ் இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க போல் இந்த பேசிக் சயின்ஸுக்கு. அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே சயின்ஸு. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரே இடத்துல எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் கூட கேட்டிருக்காங்க, அப்பப்போ ப்ராப்ளம் கூட கொடுத்துருக்காங்க, ஏன்னா எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸாக இருக்கும் அதை கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா சாப்டருமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, சயின்ஸு நிறையா கொடுத்துருக்காங்க, நிறையா பாயிண்ட்ஸும் புதுசு புதுசாக கொடுத்துருப்பாங்க, உங்களை நிறையா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. சயின்ஸ் நல்லா தான் இருக்குது, மேக்ஸு சயின்ஸும் நல்லா தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அடுத்து கொஸ்டின் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் வந்து மொத்தமாக வந்து இப்போ அப்டேட்டிங் மெக்கானிக்ஸ்க்கு தனியாக அப்டேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து அப்டேட்டிங் மெக்கானிக்ஸ் வந்து தியரி படித்தோன்னே கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சேம் வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கீழே வந்து கொடுத்துறாங்க. இதில் வந்து எக்ஸாமில் கேட்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் வந்து நல்ல ரியல் கொஸ்டினாக இருக்க மாதிரியே இருக்குது. இவங்களும் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 121 கொஸ்டின்ஸ், இவங்களும் 100 கொஸ்டினுக்கு மேலே வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தராங்க. 100 கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய ஐடியா கிடச்சிடும். இதுக்கான டீட்டெயில் ஆன்சர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அது ப்ராப்ளமெட்டிக் பேஸில் இருக்கிறதுக்கு மட்டும் டீட்டெயில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, தீரிக்கு வந்து டைரெக்டாக வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து சேம் அதே மாதிரி தான். அடுத்து வந்து மெட்டீரியல் சயின்ஸு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க.
மொத்தம் 133 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரிட்டன் ஆன்சர் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான், மொத்தமே ரெண்டு மூணு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்களே. ஏன்னா மூணு கொஸ்டின் தான் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் போல், மிச்சம்னா தியரி கொஸ்டின் போல. அடுத்து சிவில் இன்ஜினியரிங், இதில் வந்து சிவில் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூடு மெக்கானிக்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்ன செய்யுது, ஃபுல்லாக ஃப்ளூடு மெக்கானிக்ஸ் தான் இருக்கும் சிவில் ஃபுல்லாகவே. ஃப்ளூடு மெக்கானிக்ஸ் நல்லா படிச்சினாலே இங்கே அவ்வளோவா படிக்க தேவை இல்லை. ஃப்ளூடு மெக்கானிக்ஸு அப்புறம் லைட்டாக வந்து இந்த ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் படித்தாலே இங்கே பெருசாக வந்து செப்பரேட்டாக இதை படிக்க தேவை இல்லை. இதுக்கும் ஒரு 194 கொஸ்டின் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் டீட்டெயில்டு ஆன்சர் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து எலக்ட்ரிக்கல், சேம் எலக்ட்ரிக்கலுக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மொத்தம் 127 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வித் சொல்யூஷனோட. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நிறையா, ஏன்னா எலக்ட்ரிக்கலில் நிறையா வந்து ப்ராப்ளம் பேஸ்டாக கேட்குறாங்க. அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் கொஞ்சம் திரேவிட கான்செப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் மெக்கானிக் இன்ஜினியரிங் சேம் அதே மாதிரி தான், மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓரளவு மொத்தம் 145 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கான ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டினுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டருக்கு சேம் அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தோன்னா பெட்டராக இருக்குது, சயின்ஸு மேக்ஸும் வந்து பெட்டராக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது, டெக்னிக்கலை கம்பேர் பண்ணும்போது அவரை ரியல் டைம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ரியல் வந்து இப்போ 2012 எக்ஸாமினேஷனோட சாலட் பேப்பர் இருக்குது, அதுக்கான ரியல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரியல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க கீழே. ரியல் டைம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்ளமெட்டிக் பேஸ்டு கொஸ்டினுக்கு வந்து இப்படி ஆன்சர் வந்துச்சுங்கிற கொஸ்டின் அந்த டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து எல்லா பழைய கொஸ்டின் நிறையா கொஸ்டின் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, புக் அவ்வளோதான். சக்தி பப்ளிகேஷன் அமேசானில் வந்து இந்த புக் அவைலபிளாக இருக்குது, சக்தி புக்ஸ் .com இதுலேயும் வந்து இந்த புக் அவைலபிளாக இருக்குது. ஆஃபரில் 630 இருந்தது, 630 இருந்தது, ஆனால் வந்து ஷிப்பிங் அதோடு சேர்த்து 700 வந்துச்சு. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆனால் புக்கு வாங்கி ஒருட்டே ரெஃபர் பண்ணும்போது எக்ஸாமுக்கு உண்மையிலுமே கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதில் நிறையா வந்து ரிவ்யூ நிறையா வந்து கொஞ்சம் சில பேர் பேடாக கொடுத்துருந்தாங்க, இல்லை நிறையா வந்து ஆன்சர்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் புக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஆன்சர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்து அதை மட்டும் நீங்கள் தனியாக போயிட்டு சர்ச் பண்ணி கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில கொஸ்டின் வந்து மேபி தப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில மேன்மேடர் வந்து நார்மலாக வரதான் செய்யும், அந்த மாதிரி நிறையா கொஸ்டின் சில கொஸ்டின் தப்பாக கொடுத்துருப்பாங்க கூட, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து புக்கு இந்த புக்கு என்ன தெரிஞ்சு பர்சனலாக வாங்கலாம், ஏன்னா மேத்தமெட்டிக்கும் சயின்ஸும் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வந்து டெக்னிக்கில் வந்து நீங்கள் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.